எப்படி வருதுன்னு தெரியுமா? இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம ஸ்னோவை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கங்க. அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள கொஞ்ச நேரம் வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி தொட்டு பார்த்தா நல்லா ஜில்லுன்னா இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃப்ரீசர்க்குள்ள எடுத்து வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த தண்ணி ஐஸா மாதிரி இருக்கும். சரி, அந்த ஐஸை வந்து கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வைப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த ஐஸ் வந்து உருகி உருகி தண்ணியாக மாறிடும். இப்போ அந்த உருகின தண்ணியை எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறோம். அப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து ஆவியாக மேலே போக ஆரம்பிக்கும். சரி, இதே தண்ணி தான் ஒரு சில சமயம் ஐஸ் ஆகுது, ஒரு சில சமயம் ஆவியாக மேலே போயிடுது. அதே ஏன்னா அந்த தண்ணியோடைய வெப்பநிலை டெம்பரேச்சர் வந்து மாறுறனால. அதாவது தண்ணிக்கு வந்து அதிகமான சூட்டை கொடுக்கும்போது, அதோடைய டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தண்ணி வந்து ஆவியாக மேலே போயிடுது. தண்ணிக்கு வந்து அதில் இருக்க சூட்டெல்லாம் நம்ம எடுத்துடும்போது, அதாவது டெம்பரேச்சர் கம்மியாகும்போது அந்த தண்ணி ஐஸாக மாறிடுது. ஆனால் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கும்போது முதல்ல அது தண்ணி வந்து ஜில்லுன்னு தான் ஆச்சு, ஐஸாக மாறல. ஃப்ரீசர்க்குள்ளே வச்சதுக்கு அப்புறம் தான் அது ஐஸாக மாறுச்சு. அது ஏன்னா அந்த தண்ணி ஐஸாக மாறுறதுக்கு அது டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகணும், அதாவது 0°C இருக்கணும். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளுடைய வெயிட் வந்து எப்படி சொல்றோம், 1 kg 2 kg அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியோட இல்லை எந்த ஒரு பொருளுடைய டெம்பரேச்சர் வந்து நம்ம 0°C இல்லை ஃபாரன்ஹீட்ல வந்து சொல்லுவோம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஃபீவர் வந்துடுச்சுன்னு வச்சுங்க, அம்மா என்ன பண்ணுவாங்க, தெர்மோமீட்டர் வச்சு நம்ம உடம்புல எவ்வளோ சூடு இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா. அந்த தெர்மோமீட்டர்ல வந்து உங்க டெம்பரேச்சர் வந்து 0°C இல்லை ஃபாரன்ஹீட்ல வந்து காமிக்கும். சரி, இப்போ நம்ம மழை எப்படி பெய்யுதுன்னு நமக்கு தெரியும். அதாவது நம்ம பூமியில இருக்கிற கடல், ஆறு, ஏரி இதில் இருக்க தண்ணி எல்லாம் சன்னுடைய சூடுபட்டு ஆவியா மேலே போகும். மேலே போயிட்டு கொஞ்சம் கூல் ஆயிட்டு அந்த தண்ணி என்னாகும், வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறிடும். இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தானே கிளவுட். கிளவுட்ல இந்த மாதிரி நிறைய வாட்டர் ட்ராப்லெட்ஸ் சேர சேர அதில் வெயிட் ஜாஸ்தியாகி மழையா வந்து நம்ம பூமிக்கு வந்துடுது. சரி, இப்போ இதே தான் ஸ்னோக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பூமியிலிருந்து இந்த ஆவியா போகிற தண்ணி வாட்டர் ட்ராப்லெட்டாக மாறுறதுக்கு பதிலாக ஐஸ் கிறிஸ்டலாக மாறிடும். நமக்கு ஐஸ் எப்படி வரும்னு தெரியும் இல்லையா, அதாவது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக போகும், அப்போதான் வந்து தண்ணி வந்து ஐஸாக ஆகும். அதனால மேலே போன தண்ணி என்ன ஆகும், ஐஸ் கிறிஸ்டலாக மாறிடுது. இப்போ அந்த கிளவுட்ஸில் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இப்போ இது மாதிரி நிறைய ஐஸ் கிறிஸ்டல் சேர சேர கிளவுடைய வெயிட் ஜாஸ்தியாகும்போது அது என்ன ஆகுது, ஸ்னோவாக நம்ம பூமிக்கு வந்துடுது. சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, மேலே ஸ்னோவாக ஆரம்பிக்கிற கிளவுட்லேருந்து ஸ்னோவாக ஆரம்பிக்கிறது நம்ம பூமி வரைக்கும் வந்து சேரணும்னா அந்த டெம்பரேச்சர் என்னவாக இருக்கணும், கம்மியாகவே இருக்கணும். அதாவது 0°C கிளவுட்லேருந்து நம்ம பூமிக்கு வர வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்கணும். இல்லை இடையில வந்து ஒரு லேயர் வந்து காற்று வந்து ரொம்ப சூடாக இருக்குன்னா என்னாகும், அந்த காற்று சூடான காற்றுல பட்டு அந்த ஸ்னோ என்னாகும், தண்ணியாக மாறிடும். தண்ணியாக மாறினா என்னாகும், நம்ம பூமிக்கு திரும்ப மழையாக தான் வந்து சேரும். நம்ம ஸ்னோ எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு பாய்.